எட்டு வகையான வாத்து முட்டை ரெசிபி ஃபுல்லாக இலை ஃபுல்லாக ஒரே நேரத்தில் ஒரே இலையில இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முட்டை தொக்கு வாத்து முட்டை கலக்கி அப்படியே சாப்பாடுல போட்டு கொஞ்சோண்டு பொடி மாசம் வச்சு கொஞ்சோண்டு வறுத்த முடியும் வச்சு கொஞ்சோண்டு கரண்டி ஆம்லெட் வச்சு ஆம்லெட்டையும் வச்சு அப்படி உருட்டு ஆஹா தோசை மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ஒரு முட்டை ஆம்லெட்டும் தோசை மாதிரி இருக்கு, அவ்வளோ பெருசு. ஹோட்டலில் தான் செய்வாங்கன்னு பார்த்துருக்கேன், அதையும் சாப்பிட்றது கிடையாது. கரண்டி ஆம்லெட்டு எல்லாமே முழுக்க முழுக்க வாத்து முட்டையிலேயே. இன்னைக்கு ஏகப்பட்ட டிஷ்ஷு காலையில் தேவன் ஸ்கூல் போகும்போது வாத்து முட்டை எடுத்து கொடுத்துட்டு போனாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாத்து முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை தொக்கு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாத்து முட்டை அவர்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. பக்காவான மசாலாவை போட்டு வாத்து முட்டை அவர்களுக்கு ரெடி பண்ணிடலாம். சுவையான சூப்பரான வாத்து முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மசாலா சூப்பராக ஏறி போச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரண்டி ஆம்லெட். Thank you.
இதில் பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை என்னென்ன செஞ்சுக்கணும் பாருங்க. முட்டை பொடிமாஸ், வாத்து முட்டை கரண்டி ஆம்லேட், வாத்து முட்டை கலக்கி, வாத்து முட்டை வறுவல், வாத்து முட்டை ஆஃப் ஆயில், வாத்து முட்டை தொக்கு, வாத்து முட்டை குழம்பு, ஆம்லேட், இவ்வளோ ஐட்டம் இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் வாத்து வந்து நாங்கள் வளர்க்குறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் முட்டை நாங்கள் வெளியே வாங்கிறது கிடையாது, ஃபுல்லாகவே நாங்களே நாட்டுக்கோழி முட்டை வாத்து முட்டைலாம் நாங்களே வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வாத்து முட்டையை வச்சு ஒரு மெனு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாத்து முட்டையே செஞ்சிட்டோம். வாத்து முட்டையில் சாப்பிட்டா ரொம்ப நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட நன்மைகள் இதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வாத்து முட்டை கிடச்சினா வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. வாங்க பயமாக பசி எடுத்து பார்க்கும்போதே சாப்பிட போகலாம். வாத்து முட்டை வந்து நீங்கள் யாராவது இது மாதிரிலாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். உடம்பு அட்டகாசமாக இருக்கு. இதெல்லாம் வந்து ஹோட்டலில் தான் செய்வாங்கன்னு பார்த்துருக்கேன், அதையும் சாப்பிட்றது கிடையாது. கரண்டி ஆம்லேட்டு கலக்கி வாத்து முட்டை பொடி மாஸ் வாத்து முட்டை வறுவல் வாத்து முட்டை நாட்டுக்கோழி முட்டைலாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கருப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், மஞ்சள் மஞ்சள் இருக்கும். அது மாதிரி பிராய்லர் கோயிலில் முட்டை வந்து அப்படி இருக்காது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு முட்டையும் தோசை மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு ஒரு முட்டை ஆம்லெட்டும் தோசை மாதிரி இருக்கு, அவ்வளோ பெருசு. வாத்து முட்டை கலக்கி எட்டு வகையான வாத்து முட்டை ரெசிபி ஃபுல்லா இலை ஃபுல்லா ஒரே நேரத்துல ஒரே இலையில இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அட்டகாசமா இருக்கும். கலக்கி அப்படியே சாப்பாடில் போட்டு கொஞ்சோண்டு பொடி மாசு வச்சு, கொஞ்சோண்டு வறுத்த முடியும் வச்சு, கொஞ்சோண்டு கரண்டி ஆம்லெட்டு வச்சு, ஆம்லெட்டையும் வச்சு அப்படி உருட்டு ஆஹா.
ஆஃப் ஆயிடும். பார்த்து முடியல, ஆஃப் பண்ணி சாப்பிட்டேன் பாருங்க, சாப்பிட மாட்டீங்க. முட்டை தொக்கு நானும் சாப்பாடு சும்மா காடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து வாத்து முட்டை இல்லையா, அதனால எல்லாமே பெரிய பெரிய முட்டை. நம்ம பிராய்லர் முட்டைலாம் பார்த்தா சின்ன சின்னதாக இருக்கும். வாத்து முட்டை ஆஃப் பாயிண்ட், அதனால் சாப்பிட முடியல. முட்டையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது நாங்கள் சாப்பாடு எடுத்து இதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் அப்புறமா சாப்பிடுவோம். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் அடுத்த சந்திக்கலாம், அடுத்த பார்க்கலாம். பாய்.